திருவழுக்குப்பாண்டியன் இப்போ யாருமே வரல, அதாவது வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதிகாரிகள் வரணும்னா வரலாம். அந்த உங்க இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இப்ப உணவுகளுக்கு எல்லாம் என்ன பண்றீங்க? அவங்க யாரும் வரல, உணவுகளுக்கு என்ன பண்றீங்க அங்க இருக்கிற மக்களுக்கு? இங்க இருக்கிற பள்ளிக்கூடங்கள்ல நிறைய பேர்த்த தங்க வச்சிருக்கிறோம். கடைகள்ல இருக்கிறத நாங்களே சமைச்சு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓரளவு முன்னுக்கிட்டே நாங்க சேமிச்சு வச்சிருந்ததை நாங்க சமைச்சு போட்டுட்டு இருக்கோம். இப்ப தான் ஒருத்தர ரெக்கவர் ஆகி வந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓரளவு இது கிராமங்கள்னால உணவு தேவைங்கிறது வந்து ரொம்ப கட்டாயமா இல்ல. ஏராளவு ஓரளவு எல்லாருமே மக்கள் வீட்டுல சேமிச்சு வச்சிருக்கிறதுதான். பாலுக்கு ரொம்ப மிக தட்டுப்பாடு. இங்க பால் கிடைக்கல, சின்ன குழந்தைங்களுக்கும் பால் கிடைக்கல, கரண்ட் இல்ல, பாலை சேமிச்சு கூட வைக்க முடியாது. பால் கொண்டு வரதுக்கும் வண்டிக்கும் எதுக்குமே வழி கிடையாது. உணவு பெரும்பாலும் அரிசி காய்கறி, அரிசி இருக்குது, காய்கறிகள் எதுவுமே தூத்துக்குடியில இருந்தா வரும். இங்க வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா ரோடு கம்ப்ளீட்டா பிளாக் ஆயிடுச்சு. மத்தபடி வேற இந்த அரிசி கஞ்சி அந்த மாதிரிதான் எங்களோட உணவு போயிட்டு இருக்குது ரெண்டு நாளா. இப்ப இன்னும் எவ்வளவு எத்தனை நாள் ஆகும் அப்படின்னு நினைக்கிறீங்க? அதாவது ஊர் ஊரை வந்து முழுமையா வந்து தண்ணீர் வடிஞ்சு போகுதா, இல்ல அப்படியே இருக்கா தண்ணி வந்து போகாம போக வழி இல்லாம? பாபநாசம் மணிமுத்தாறு டேம்ல இருந்து திறந்து விடுற தண்ணி எல்லாமே கடைசியில இந்த குளத்துக்கு தான் வரும். அங்க எப்போ நிறுத்துறாங்களோ அப்பதான் இந்த குளத்துல வந்து தண்ணியை நிப்பாட்ட முடியும். ஏன்னா குளத்தோட கரை முற்றிலும் அடைச்சு, அதாவது உடஞ்சிட்டு இருக்கிற நாலு குளத்தோட கரை மொத்தமா அடைஞ்சிச்சு, உடஞ்சிச்சு. அங்க எப்ப நிப்பாட்டுறாங்களோ, மொத்த குளத்துல உள்ள தண்ணி எப்போ வடியுதோ கிட்டத்தட்ட அது வந்து அதுக்கப்புறம் தான் இங்க வந்து ரெக்கவர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனா சென்னை செம்பரம்பாக்கத்தை விட பல மடங்கு பெரிய குளங்கள் ஒவ்வொரு குளமும். அது எப்போ வடியுது, எப்போ எடுக்க போறோம், எப்படி அந்த குறைய கரையை அடைக்க போறோங்கிறது வந்து எந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா சுத்தி தண்ணி இருக்குது, அதை அடைக்கிறது கூட வாய்ப்பு இல்லை. அது முற்றிலும் வடிய வடிய வடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த குளத்துல உள்ள தண்ணி வடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதை கரையை அடைக்க முடியும், நாங்க ரெக்கர் ஆக முடியும்னு நினைக்கிறோம். இப்போதைக்கு என்ன அந்த கரையும் அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு, யாரும் போக முடியாது, அப்படிதானே சொல்றீங்க? ஆமா 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 ஆமா. இப்போ கிட்டத்தட்ட இங்க மக்கள் எல்லா கிராமங்கள்லயுமே பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, இப்ப ஒவ்வொரு கிராமமா வந்து அந்த அதிகாரிகள் வந்து இப்ப அவங்களுக்கு அந்த ஆய்வுகளை செஞ்சுட்டு வராங்க. இப்ப உங்களுக்கு அந்த இந்த சைடு உங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய வந்து என்ன இப்போதைக்கு அடிப்படை தேவை? பால் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க, வேற என்ன மக்களுக்கு தேவை இப்ப அடிப்படை தேவை? பால் காய்கறிகள் சுத்தமா இல்லை, பால் சுத்தமா இல்லை சின்ன குழந்தைங்களுக்கே. அடிப்படை தேவைன்னா அடுத்து மின்சாரம். இது இல்ல, சாலை வசதி எல்லா இடமும் துண்டிச்சிருச்சு. திரும்ப அவங்க வந்து அதாவது ஒரே ஒரு பாதை மட்டும்தான் இருக்கு, அது வழியாத அதிகாரிகள் வர முடியும், நாசரேத் வழியா. மற்ற எல்லா பாதையும் துண்டிச்சிருச்சு. இப்போ குறைஞ்சபட்சம் எங்களுக்கான உணவுப் பொருட்கள் வந்தா நாங்களே ஓரளவுக்கு எங்களுக்கு எல்லா இடத்துக்கும் நாங்க கொடுத்துட முடியும். இல்ல முழுசா பாதிக்கப்பட்டிருக்கிறது வந்து குறும்பூர் சுட்டு வட்டாரம் தான். ஏன்னா அந்த ஊருக்கு வர்றதுக்கு முழுசா, அதாவது ஊரை சுத்தி தண்ணி இல்ல. இது இந்த நீங்க உங்களுடைய கிராமம் வந்து எந்த ஒன்றியத்துக்குள்ள வருது, எந்த பஞ்சாயத்து, கிராம பஞ்சாயத்துக்குள்ள வருதா, எதுக்குள்ள வருது உங்களுடைய கிராமம் வந்து? ஆழ்வார் திருநகரி ஒன்றியம், அங்கமங்கலம் கிராம பஞ்சாயத்து, ஊர் பேரும் அங்கமங்கலம். அங்கமங்கலம், அங்கமங்கலம் அழகப்பப்புறம். இது ஃபுல்லாவே இது இது முழுவதுமே வந்துட்டு கிட்டத்தட்ட மொத்தம் உங்களை சுத்தி எத்தனை கிராமம் இருக்குன்னு சொல்லி இருக்கிறீங்க? எங்களை சுத்தி அது நூற்றுக்கணக்கான கிராமம் இருக்குது. இல்ல உங்க பகுதிய வந்து விவசாய பகுதி தான், எங்க பகுதிய வந்து விவசாய பகுதி தான், முழுக்க முழுக்க விவசாயி. அந்த சுத்தி விவசாய காடா இருக்கும், ஒரு தேரோடு இருக்கும், அங்க குடும்பங்கள் வசிப்பாங்க. இப்படிதான் எங்க சுற்றுவட்டாரம் இருக்கும். ஊர் மாதிரி கிடையாது, முழுக்க முழுக்க அந்த தரடுகள்ல ஒரு 50 குடும்பம் 100 குடும்பம் இருக்கும், சின்ன சின்ன கிராமமா இருக்கும். இப்ப என்னன்னா சுத்தி விவசாயமா ஃபுல்லா தண்ணி ஏறியணுமா, அந்த கிராமத்துக்குள்ளயும் தண்ணி போயிடுச்சுது. இல்ல இதற்கு முன்பாக உங்களுடைய கிராமத்துக்கு வந்து இந்த வெள்ள காலங்கள்லயோ தாமிரபரணியில தண்ணி வந்து கரை புரண்டு ஓடும் போது இந்த மாதிரி வெள்ளங்கள் வரும் போது வயல்வெளிகள்லயோ கிராமங்கள்ல தண்ணி வந்திருக்கா? 80-90 வயசு ஆட்கள்கிட்ட கேட்டா கூட அவங்க வரலாற்றுல இந்த மாதிரி பார்த்ததே கிடையாது. இதுக்கு ஒரு முக்கியமா காரணமானா தாமிரபரணி ஆற்றுல நடக்கிற மணல் கொள்ளைதான் சொல்லலாம். ஏன்னா போன அரசாங்கமா இருக்க மட்டும் இந்த அரசாங்கமா இருக்கட்டும் அது தொடர்ந்துகிட்டே இருக்குது. என்னன்னா கரையில இருந்து மண்ணை எடுப்பாங்க, உள்ள இருந்து மண்ணை எடுத்துட்டு வெளியே வரும்போது அந்த கரையை அப்படி சாதாரண மண்ணை போட்டு மட்டும் மூடிட்டு வந்துடுறாங்க. அந்த இடத்துலதான் உடைப்பு அதிகமா இருக்குது, அது ஒண்ணு. ரெண்டாவது DCW இங்க ஒரு நிறுவனம் இருக்குது, அங்க வந்து கிரவுண்ட் வாட்டர் அவ்வளவு தூரம் எடுத்துட்டாங்க அவங்க. அந்த நிறுவனத்துக்கு தேவையான தண்ணியை ஃபுல்லா இங்க இருக்கிற காடுகள்ல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த வண்டி வாகன போக்குவரத்து போன இடங்கள் எல்லாமே உடைப்பு ஏற்பட்டிருக்கு. முக்கியமா சொல்ல போனா
அதாவது இந்த மணல் தாமிரபரணி ஆற்றங்கரை ஓரத்தில் இந்த மணல் திருடினவங்களும் அந்த வண்டி லாரிகளை கொண்டு போன தடங்கள் வண்டி போன தடங்கள்ல தான் இன்னைக்கு உடைப்பு ஏற்பட்டு கிராமத்துக்குள்ள தள்ளி வந்திருக்குன்னு சொல்றீங்க. ஆமா ஆமா, மணல் மேடுன்னு ஒரு இடம் இருக்குது, கிட்டத்தட்ட ரெண்டாவது ஃபுளோர்ல இப்ப மக்கள் இருக்காங்க. அந்த ஊர்ல தான் அதிகமான மணல்குள்ள நடந்திருக்குது. அங்கிருந்து வந்த தண்ணி தான் பெரும்பாலும் இங்க குளத்தெல்லாம் உடைச்சது. அந்த ஊர்ல தான் அதிகமான மணல்குள்ள நடந்திருக்குது, அங்கதான் பெரிய அளவுக்கு உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இப்ப அந்த ஊரோட நிலைமை என்னன்னு கூட தெரியல. செந்திரிப்பாரா மணல் மேடு. அடுத்து அந்த ஊருக்கு போறது கூட வாய்ப்பு இல்லாம தான் இருக்குது அதிகாரிகள். ஏன்னா போனா அது ஒரு முக்கிய சாலை இருக்கு, அதுவும் உடஞ்சுதான் இருக்குது. திருநெல்வேலி திருச்செந்தூர் சாலை. நிச்சயமா எங்களோட இணைப்புல வந்து உங்களுடைய பதில் தெரிவித்தமைக்கு மிக்க நன்றி பாண்டியன். நன்றி நன்றி. திருச்செந்தூரில் இருந்து திருவலகன் பாண்டியன் இணைப்பில் இருக்கிறாரு. திருவலகன் பாண்டியன் வணக்கம். தற்போதைய திருச்செந்தூருடைய நிலவரம் வந்து எப்படி இருக்கு, அங்க உள்ள சூழல் வந்து மலை? கிட்டத்தட்ட எந்த பகுதியுமே வந்து நிலமா இல்ல, எல்லாம் நீரா இருக்குது. தேமாங்குளம், வெள்ளூர் இந்த பக்கம்லாம் முழுசா குளங்கள் உடைப்பு ஏற்பட்டு கடைசியில பெரிய குளமான கடம்பா குளமும் பெரிய அளவுல உடைப்பு ஆகி போச்சு. இதனால செந்திரிப்பறை, குறுகாட்டூர், மணத்தி, குட்டித்தோட்டம் இங்கெல்லாம் வந்து தனி தீவு மாதிரி ஆகி போச்சு. மக்கள் எல்லாம் உள்ள மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இதுவரை எந்த ரெஸ்கியூ டீமும் வரல. அதுக்கடுத்துல அங்கமங்கலம், குறும்பு இங்கிருந்து நாம தண்ணி சுந்துச்சு, இங்கிருந்து எங்கேயுமே போகல. அழகு போப்புற முழுக்க தண்ணியில மாட்டிக்கிட்டு வரண்டியவேல், வெள்ளக்கோயில், இந்த காலாவலை, மயிலோடா, இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. மின்சார வசதி இல்ல, தொலைத்தொடர்பு வசதியும் இல்ல. ஆறுமணேரி, காயல்பட்டினம் இங்கெல்லாம் அளவுக்கு அதிகமான மழை, இங்கேயும் எந்த தொடர்பும் இல்ல. முழுக்க தண்ணியில மூழ்கிருக்கு. திருச்செந்தூர்ல இப்ப தான் கொஞ்சம் தண்ணி வடி ஆரம்பிச்சிருக்கு. இங்க இருக்கிற ஆவடியார் குளமும் உடஞ்சிச்சு. அது போக அம்மன்புரம் முழுக்க தண்ணியில மாட்டியிருக்கு, அங்குள்ள குளமும் உடஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட முக்காவாசி எல்லா இடமும் தண்ணி மட்டும்தான் நிரம்பி இருக்கு. இது அதிகாரிகளும் பார்வையிட வரல, மக்களை பாக்குறதுக்கோ இல்ல வேற எதுக்கோ யாருமே வரல. இல்ல அதாவது அதிகாரிகளால வர முடியாத ஒரு சூழ்நிலையா இல்ல? அதான் கேக்குறேன், இங்க வர முடியலையா போக்குவரத்து? அதாவது ஒரு கிராமத்துக்கும் இன்னொரு கிராமத்துக்கும் போறதுக்கான போக்குவரத்துன்றது பாதிக்கப்பட்டிருச்சா? தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கா இப்ப வரைக்கும்? இப்ப வர ஓடிட்டு ஒரு சில இடங்கள் மட்டும் வழியுது. ஆனா அதிகாரிகள் வரணும்னு நினைச்சேன்னா கட்டாயம் ஊருக்கு வரலாம். திருநெல்வேலியில இருந்து நாசரேட்டு பரப்பாடி வழியா கட்டாயம் வரலாம், வந்து இங்க பார்வையிட வரலாம், ரெஸ்கியூ டிபி வரலாம். ஆனா அவங்க இதுவரை அதை இங்கிருந்து தொடர்பு போறதுக்கான எதுவுமே இல்ல. இங்க கிட்டத்தட்ட காலையில இருந்து நாங்க தான், பொதுமக்கள் தான் ஒவ்வொருத்தரையா நாங்க மீட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதுவரை எந்த தகவலும் எங்களுக்கு, இப்படி ஒரு விஷயம் நடந்தது வெளி உலகத்துக்கு தெரியுமாங்கிறது கூட எங்களுக்கு தெரியல. இல்ல இது மாதிரி இப்ப உங்களுடைய கிராமம் மட்டும்தான் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கா, இல்ல அங்க சுத்து வட்டாரத்துல இப்ப நீங்க இருக்கக்கூடிய அந்த பஞ்சாயத்து அந்த ஒன்றியத்துல எத்தனை கிராமங்கள் இப்ப சூழ்ந்திருக்கு வெள்ள நீர்? நூற்று எங்கேயுமே யாரும் என்ன நடந்துச்சு கூட தெரியல. கிட்டத்தட்ட காராவலா, மயிலோடங்கெல்லாம் சின்ன சின்ன கிராமங்கள் இருக்காங்க. திரட்டு பகுதியில விவசாயம் பண்ற மக்கள் அது முழுவதும் அடிச்சுட்டு போன மாதிரி தகவல் வருது. ஆனா அங்க போவோ இல்ல அங்க என்ன ஆச்சுதோ தெரியல. ஆனா முடிஞ்ச அளவுக்கு அந்த கிராமத்து மக்களை முதல் நாளே நாங்க ரெஸ்கியூ பண்ணணும். ஆனா இன்னும் பல என்ன ஆகுதுன்னு எங்களுக்கு தெரியல. இப்ப நீங்க நூற்றுக்கணக்கான மக்கள், நூற்றுக்கணக்கான கிராமங்கள் இந்த மாதிரி போயிருக்குது. ஏன்னா தாமிரபரணியோட கடைசி பகுதி இது. அங்க திறக்கிற தண்ணி, இடையில உழஞ்ச குளம், திருநெல்வேலியில் உள்ள தண்ணி எல்லாமே மொத்தமா வந்து சேர இடம் வந்து எங்க தெற்கு பக்கம் தான். இன்னொன்னு புன்னக்காயில்னு ஒரு ஊர் உண்டு. இப்ப அது என்ன ஆச்சுன்னே தெரியல. அந்த கிராமங்கள் வந்து அந்த குறிப்பா வந்து நம்ம தாமிரபரணி ஆத்துல இருந்து வந்த தண்ணியினாலதான் முழுக்க முழுக்க ஊருக்குள்ள தண்ணி போர்ந்திருக்கா, இல்ல எல்லா குளங்கள்ல உள்ள தண்ணீர்களும் வந்து எல்லா பக்கமும் உடைஞ்சிருச்சா?